தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய கணக்கு பதிவில் வகுப்புகள்ல பாடம் 2 கணக்கீடுகள் பராமரிப்பு பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கணக்கீடுகள் பராமரிப்பு ஓர் அறிமுகம். போன வகுப்புகள்ல நாம கணக்கியல் அப்படின்னா என்ன, கணக்கியல் எதை சுற்றி அமைகிறது என்பது தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் பார்த்தோம். அந்த கணக்கியலை முறையா எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கணக்கீடுகள் பராமரிப்பு. கணக்கீடுகள் பராமரிப்பு என்பது கணக்கியலை எப்படி பதிவு செய்வது என நமக்கு சொல்லிக் கொடுக்க போவதுதான் கணக்கீடுகள் பராமரிப்பு. கணக்கீடுகள் பராமரிப்பினுடைய வரைவிலக்கணம். கணக்கீடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யக்கூடிய ஒரு கலை என J.R. பேட்லி பாய் வரைவிலக்கணம் தந்துள்ளார். கணக்கீடு பராமரிப்பினுடைய இயல்புகள். கணக்கீடுகள் பராமரிப்பு என்பது கணக்கியல் செயல்பாடுகளுடைய முதன்மையான நிலை. வணிக நடவடிக்கைகளை எப்படி பதிவு செய்வது என்பது தொடர்பான செயல்முறைகளை நமக்கு விளக்குகிறது. இந்த கணக்கியல் பராமரிப்பு பண மதிப்பிலான நடவடிக்கைகளை மட்டுமே பதிவு செய்கிறது. கணக்கீடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது குறிப்பீடு எழுதுதல் மற்றும் அந்த குறிப்பீடுகளை பேரேட்டில் எடுத்து எழுதுதல் போன்ற செயல்முறைகளை உள்ளடக்கியது. இவையே கணக்கீடுகள் பராமரிப்பினுடைய இயல்புகள் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கணக்கீடுகள் பராமரிப்பினுடைய நோக்கங்கள் மற்றும் நன்மைகள். கணக்கீடுகள் பராமரிப்பினுடைய முதன்மையான செயல்பாடு என்ன அப்படின்னம்னா, நிறுவனத்துல நடைபெறக்கூடிய நடவடிக்கைகளை தேதி வாரியாக 1st, 2nd, 3rd வரிசையா மாத்தி மாத்தி இல்லாம தேதி வாரியாக வரிசைப்படி தலைப்புகளாக பிரித்து அந்தந்த தலைப்புகளுக்கும் கீழே பதிவு செய்து ஆவணங்களை பராமரிப்பது கணக்கீடுகள் பராமரிப்பின் முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி கால வரிசைப்படி தலைப்புகளாக பிரித்து பராமரிக்கிறதன் மூலமா நிறுவனத்தினுடைய லாப நட்டத்தை நம்மால் எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நிறுவனத்தினுடைய நிதிநிலையை அறிந்து கொள்வதற்கும் இந்த கணக்கீடுகள் பராமரிப்பு ரொம்ப உதவியானதாக இருக்கிறது. கணக்கீடுகள் கால வரிசைப்படி பராமரிப்பதன் மூலமாக நாம மற்றவங்களுக்கு எவ்வளவு கடன் தர வேண்டி இருக்கு, மற்றவர்கள் நமக்கு எவ்வளவு கடன் தர வேண்டியது இருக்கிறது, வாங்கிய பொருட்களுக்கு நாம எவ்வளவு பொருட்களுக்கு காசு தர வேண்டி இருக்கும், நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர வேண்டி இருக்கு என்பது தொடர்பான அனைத்து நிதிகளையும் நிதிநிலைகளை பற்றியும் அறிவதற்கு இந்த கணக்கீடுகள் பராமரிப்பு உதவியானதாக இருக்கிறது. மேலும் நம்ம வியாபாரம் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா இல்ல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா என்பதை அறிய போன ஆண்டு கணக்கோடு இந்த ஆண்டு கணக்குகளை ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு இந்த கணக்கெடுக்கல் பராமரிப்பு உதவியானதாக இருக்கிறது. மேலும் நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு இருக்கு, அதற்கான தொகை எவ்வளவு என்பதை முன்கூட்டியே நாம் கண்டறியறதுக்கு இந்த கணக்கெடுக்கல் பராமரிப்பு உதவியானதாக இருக்கிறது. மேலும் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது உதவியானதாக இருக்கிறது. என்ன சட்ட தேவை, இது சின்ன உதாரணம் மூலமா விளக்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட ஏ அப்படிங்கிறவர் வந்து பொருள் வாங்கிட்டு போறாரு. அவர் வந்து ரொக்க நடவடிக்கையும் செய்யறாரு, கடன் நடவடிக்கையும் செய்யறாரு. கடன் வாங்கிட்டு போகும்பொழுது கணக்கு எடுத்து பாக்குறப்ப அவர் 100,000 ரூபாய் தர வேண்டி இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து 20,000 ரூபாய் தான் தர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாம சொல்றோம், இல்லைங்க சார், நீங்க வந்து 100,000 ரூபாய் கடன் தர வேண்டி இருக்கு, அதற்கான கணக்குகள் வந்து எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றோம். அவர் சொல்றாரு, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து போகுது. அப்ப அந்த நீதிமன்றத்துல நாம சாட்சியா நம்ம பராமரிச்சுட்டு வரக்கூடிய இந்த கணக்கீடுகளை காட்ட முடியும். அப்ப சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த கணக்கீடுகள் பராமரிப்பானது உதவுகிறது. மேலும் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கணக்கீடுகள் பராமரிப்பானது உதவுகிறது. எப்படி கட்டுப்படுத்துறது, இப்ப உதாரணத்துக்கு நாம வியாபாரத்துல செலவுகளை எவ்வளவு கட்டுப்படுத்துறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் லாபத்தை வந்து அதிகரிக்க முடியும். அப்ப செலவுகள் எங்க ஆகுது அப்படிங்கறத இந்த கணக்கீடுகள் பராமரிப்பு எடுத்து ஆய்வு செய்வதன் மூலமாக நம்மால் அந்த செலவுகள் தேவையா இல்லையா என்பதை தீர்மானித்து கட்டுப்படுத்த முடியும். எனவே வணிக நடவடிக்கையில வந்து கட்டுப்படுத்துவதற்கும் இது உதவியானதாக இருக்கின்றது. சோ இதுதான் ஒரு கணக்கீடுகள் பராமரிப்பின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் நோக்கங்கள். அடுத்தது நாம இப்ப பார்க்கக்கூடியது கணக்கீடுகள் பராமரிப்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கணக்கீடுகள் பராமரிப்புல பணமதிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் மட்டும்தான் பதியப்படுகிறது, கடன் நடவடிக்கைகள் வந்து பதியப்படுவது கிடையாது. மேலும் விலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை இவங்க வந்து கணக்குல எடுத்துக்கிறதே கிடையாது.
கணக்கெடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது முடிந்த நடவடிக்கைகளை மட்டும்தான் பதிவு செய்ய போறோம். எதிர்காலத்துல வர நடவடிக்கையை நம்மளால முன்கூட்டியே பதிவு செய்ய முடியாது. ஏன்னா அது கடந்த காலம், சிம்பிளான ஒரே விஷயம். நம்ம கிட்ட பொருள் வாங்கிட்டு போயிடுறாங்க, வாங்கிட்டு போனதுக்கு பின்னாடிதான் நம்ம குறிப்பேட்டிலேயே என்ன பண்றோம், பதிவு செய்யவே ஆரம்பிக்கிறோம். அப்ப நடந்து முடிந்த செயல்பாடுகளுக்குத்தான் நம்ம விளக்கத்தை எழுதுறமே தவிர நடைபெறக்கூடிய செயல்பாடுகளுக்கு கணக்கு எழுத முடியாது. இவை எல்லாம் ஒரு கணக்கெடுகள் பராமரிப்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள். இப்ப கணக்கெடு பராமரிப்புக்கும் கணக்கியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். கணக்கெடுகள் பராமரிப்பு, கணக்கியல். கணக்கெடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது நடந்த நடவடிக்கையை பதிவு செய்ய போறோம், அவ்வளவுதான். அதுவே கணக்கியல் அப்படிங்கிறது பதிவு செய்யறது மட்டும் இல்லாம அந்த செயல்பாடுகளை வகைப்படுத்தி அந்த செயல்பாடுல இருக்கக்கூடிய தன்மைகளை பகுப்பாய்வு செய்து அதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இயல் தான் கணக்கியல். கணக்கெடுகள் பராமரிப்புங்கிறது பதிவு செய்யறதோட அதனோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா கணக்கியல் அப்படிங்கிறது அந்த நடவடிக்கைகளை தலைப்பு வாரியாக பிரித்து அதில் உள்ள லாபங்கள் நட்டங்கள் ஆகியவற்றையும் அனைத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இயல் தான் கணக்கியல். கணக்கெடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது தொடக்க நிலை, கணக்கியல் அப்படிங்கிறது தொடக்க நிலையோட சேர்ந்து இரண்டாம் நிலையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. கணக்கெடுகள் பராமரிப்பு எழுத்தர் வந்து எழுதுறது மட்டும்தான் அது, அதனால இத எழுத்தர் பணித்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எழுதுறதோட அந்த வேலை வந்து நின்னு போயிருது. ஆனா கணக்கியல் அப்படிங்கறது உள்ளுக்குள்ள ஆழமா இறங்கி பார்த்து அந்த நடவடிக்கையினுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்க, அதனால நம்ம அந்த நடவடிக்கையை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பான ஆய்வுகள் அனைத்தையும் மேற்கொள்வதனால் அது பகுப்பாய்வு தன்மை கொண்டது அப்படின்னு கணக்கியலை சொல்றாரு. அடுத்தது கணக்கெடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது குறிப்பேட்டில் பதிவு செஞ்சு பேரேட்டில் எடுத்து எழுதுனா அதனோட இது வந்து முடிஞ்சிருது. எனவே குறிப்பேட்ட பதிவு செய்வதற்கும் எடுத்து எழுதுவதற்கும் தேவையான அறிவு மட்டும் இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கணக்கியல் இந்த கணக்கெடுகள் எப்படி உருவானது தொடர்பான விதிமுறைகள்ல இருந்து அதை எழுதுவது தொடர்பான செயல்முறைகள் நடைமுறைகள் சார்ந்த அறிவுகளும் இந்த கணக்கியலுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தாய்வு திறன் கணக்கெடுகள் பராமரிப்புக்கு தேவையில்லை. இதை வந்து நான் முதலே உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன். கணக்கியல் அப்படிங்கிறது பகுப்பாய்வு திறன் கட்டாயமாக தேவை. இவை கணக்கேடுகள் பராமரிப்புக்கும் கணக்கியல் பராமரிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள். அடுத்தது கணக்கேடுகள் பராமரிப்பு, கணக்கியல் மற்றும் கணக்கு பதிவுகளுக்கும் உள்ள உறவு முறையை இப்ப நாம பார்க்க போறோம். கணக்கெடுகள் பராமரிப்பு, கணக்கியல் மற்றும் கணக்கு பதிவுகளுக்கும் உள்ள உறவு முறையை இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். கணக்கியலையும் கணக்கெடுகள் பராமரிப்பையும் உள்ளடக்கியதுதான் இந்த கணக்கு பதிவியல். கணக்கு பதிவியல் கணக்கியலுடைய முறையான அறிவு மற்றும் கோட்பாடுகள் கொள்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கணக்கியல் அப்படிங்கிறது கணக்கு பதிவியலோட ஒரு பகுதி. இந்த கணக்கியல் நிதி தகவல்களை பதிவது மட்டும் அல்லாமல் அது தொடர்பான பகுப்பாய்வை செய்வது கணக்கியலினுடைய பணியாகும். கணக்கெடுகள் பராமரிப்பு என்பது கணக்கியலோட ஒரு பகுதி. இது கணக்கியலோட தொடக்க நிலை. கணக்கெடுகள் பராமரிப்பு என்பது வணிகத்தில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடியது மட்டுமே. இந்த இரண்டும் உள்ளடங்கியதுதான் இந்த கணக்கு பதிவியல். இதுதான் கணக்கெடுகள் பராமரிப்புக்கும் கணக்கியலுக்கும் கணக்கு பதிவியலுக்கும் உள்ள உறவு முறை. அடுத்தது நாம பார்க்கக்கூடியது கணக்கியல் கோட்பாடுகள். கணக்கியல் கோட்பாடுகள் என்பது கணக்கியல் முறையின் அடிப்படைக்காக மேம்படுத்தப்பட்டு நிறுவப்பட்ட அடிப்படை விதிமுறைகள் மற்றும் அனுமானங்களை உள்ளடக்கியது ஆகும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கணக்கியல் கருத்துக்களும் மரபுகளும். கணக்கியல் கோட்பாடு என்பது கணக்கியல் கருத்துக்கள் அல்லது மரபுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருத்துக்கள் அப்படின்னா என்னது, ஒரு செயல் தொடர்பாக மற்ற நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் தான் கருத்துக்கள். அவங்க சொல்லக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கருத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ இந்த கருத்துக்கள் அனைத்தும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கணக்கியல் கோட்பாடுகளானது உருவாக்கப்படுகிறது. மேலும் மரபு, மரபு அப்படிங்கிறது என்னது, வழி வழியா நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மரபு. அப்போ கணக்கியல் மற்றவர்கள் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள் மற்றும் மரபுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கியல் கோட்பாடுகளானது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்தது நாம இந்த கணக்கியல் கோட்பாடுகள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் மரபுகளை தனித்தனியா பார்க்க போறோம். கணக்கியல் கோட்பாடுல மொத்தம் 14 கருத்துக்கள் மற்றும் மரபுகள் வந்து இருக்கு. அதைதான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல் கருத்தா இருக்கக்கூடியது வணிகத்தன்மை கருத்து.
வணிகத்தன்மை கருத்து. இதுல உரிமையாளரும் நிறுவனமும் வேற வேற தனித்தனியான ஆட்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி ஒரு நிறுவனம் உருவாக தேவையான முதலை அளிப்பவருக்கு பேரு உரிமையாளர். அந்த முதலை பெற்றுக்கொண்டு நிறுவனமானது தொடங்கப்படுகிறது. நிறுவனம் தொடங்கி வளர்ந்த பின்னாடி உரிமையாளர் என்பவர் வேறையாகவும் நிறுவனம் என்பது வேறையாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ நிர்வாகம் தான் வளர்றதுக்கு தேவையான காசை உரிமையாளர்களிடம் இருந்து கடன் வாங்கியதாக பொருள் கொள்ளப்படுகிறது. எனவே இங்க உரிமையாளரும் நிறுவனமும் வேற வேறையாக பார்த்துக் கொள்ளப்படுகிறது. இது ஒரு சின்ன உதாரணமா சொன்னோம்னா, அப்பா அம்மா பிள்ளை மூணு பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா மூலியமா தான் ஒரு பையன் வந்து உருவாகிறான். அந்த பையன் வளர்ந்ததுக்கு பின்னாடி தனக்கு தேவையான முடிவுகளை தானே எடுக்கிறான், அப்பா அம்மாவை சார்றது கிடையாது. அதே மாதிரி அப்பா அம்மா அவர்களுக்கு தேவையான முடிவுகளை அவங்க வந்து தனித்தனியா எடுக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளை வளர்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தது அப்பா அம்மா தான். இருந்தாலும் அவன் வளர்ந்ததுக்கு பின்னாடி அவன் தனித்தனியா ஆட்களா நம்ம பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் நிறுவனமும் வளர்ந்ததற்கு பின்பு நிறுவனம் தனியாகவும் உரிமையாளர் தனியாகவும் இங்கு பார்க்கப்படுவதா சொல்லப்படுறாங்க. சிம்பிளா சொன்னோம்னா, நிறுவனம் உருவாக தேவையான நிதி வசதியினை வழங்கிய ஒரு கடன் ஈந்தோர் தான் உரிமையாளர் அப்படின்னு இந்த வணிக கருத்து நமக்கு சொல்கிறது. எனவே வணிகத்தன்மை கருத்தின் அடிப்படையில உரிமையாளர் நிறுவனத்தினுடைய கடன் ஈந்தோர். அப்ப உரிமையாளர் தனி, நிறுவனமானது தனி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது பண மதிப்பீட்டு கருத்து. பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும்தான் இங்க பதிவு செய்யப்படுது அப்படின்னு பண மதிப்பீட்டு கருத்து வந்து நமக்கு சொல்லுது. பணத்தால் அளவிடக்கூடியது எப்படி? இந்த காணொலியை நம்ம எதன் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம்? போன் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த போனுடைய விலை எவ்வளவு? 10,000 ரூபாய். புரிஞ்சுதா? அப்போ இந்த போன பணத்தால மதிப்பீடு செய்ய முடியும். அதுவே இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது விரயமாக கூடிய நேரத்தை நம்மளால மதிப்பீடு செய்ய முடியுமா? மதிப்பீடு செய்ய முடியாது. அது பண மதிப்பீடு செய்ய முடியாத ஒரு நிகழ்வு. அப்போ இந்த கணக்கியல் நடவடிக்கைகள்ல பணத்தால் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படக்கூடியது, மற்றதெல்லாம் மதிப்பீடு செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிறுவன தொடர்ச்சி கருத்து. நிறுவனம் வந்து நீண்ட காலம் தொடர்ந்து செயலாற்றும் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. நிறுவனம் தொடங்கின உடனே மூடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்துறது கிடையாது, நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். உரிமையாளர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வியாபாரமானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நிறுவன தொடர்ச்சி கருத்து கூறுகின்றது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அடக்க விலை கருத்து. அடக்க விலை கருத்து, நம்ம நிறுவனத்துல வாங்கப்படக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் வாங்கிய விலையில மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. இது எல்லா நேரத்திலையும் பொருந்தக்கூடியதா இருக்குன்னா கட்டாயமா இல்லை. ஏன் அப்படின்னம்னா, வாங்கிய விலையிலேயே காட்டிட்டே இருந்தனா அந்த பொருளினுடைய உண்மையான விலை வந்து நமக்கு தெரியாது. உதாரணமா ஒரு சைக்கிள் வந்து 1,500 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். அந்த சைக்கிள் 2 வருடம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அதனுடைய விலை 1,500 ரூபான்னு சொன்னா சரியா? தப்பு. ஏன் அப்படின்னம்னா, அந்த சைக்கிள் 2 வருடம் பயன்படுத்துறதுனால தேய்மானம் அடைஞ்சிருக்கும். அந்த தேய்மானத்தை கழிச்சதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய விலை சரியான விலையா வந்து இருக்கும். எனவே இங்க அடக்க விலையில காட்டப்படுதுன்னு சொன்னாலும், ஆனா அங்க தேய்மானமானது பராமரிக்கப்பட்டு உண்மையான விலைகள் மட்டுமே காட்டப்படுவதாக பொருள் கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இரட்டைத்தன்மை கருத்து. கணக்கில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 2 தன்மைகளை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க. 2 தன்மைனா, ஒரு பற்றுத்தன்மை மற்றும் இன்னொன்னு வரவு தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமா விளக்குறேன். ஏ அப்படிங்கிறவரு 1,00,000 ரூபாய் போட்டு ஒரு தொழில தொடங்குறார். வணிகத்தன்மை கருத்து நமக்கு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு வியாபாரத்துக்கு உண்டான காசை பெற்றுக்கொண்டு ஒரு நிறுவனம் உருவாயிருச்சு அப்படின்னா நிறுவனம் தனி, உரிமையாளர் தனி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுது. எனவே இங்க உரிமையாளர்கிட்ட இருந்து காசு வந்து நிறுவனத்துக்கு வரவாக பார்க்கப்படுது. நிறுவனத்துக்கு பணம் வந்து உள்ள வருது, அதனால அவங்களுக்கு அது வரவா வச்சிருக்காங்க. காசு அவர்கிட்ட வாங்கினாலும் அந்த காசை நிறுவனமானது என்ன பண்ணணும்? திரும்ப கொடுக்கணும். ஏன்னா உரிமையாளர் ஒரு கடனீந்தோராக பார்க்கப்படுகின்றார். அப்ப அவர்களுக்கு ஒரு பொறுப்பானது உருவாகின்றது. அப்ப கணக்கியல் நடவடிக்கைங்கிறது ஒண்ணுதான், உரிமையாளர் தொழில் தொடங்குறார். ஆனா இங்க வந்தது வந்து என்ன தன்மைகள்? 2 தன்மைகள். எப்படி? ஒண்ணு, நிறுவனத்துக்கு காசு உள்ள வந்ததுனால வரவு தன்மை. அதே நேரத்துல அந்த காசை உரிமையாளருக்கு நிறுவனம் திருப்பி தர வேண்டியது இருக்கிறதுனால அது ஒரு பொறுப்பு தன்மை, அதாவது பற்று தன்மை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய கடன் அர்த்தம். சோ இந்த மாதிரி 2 தன்மைகள் கொண்டுதான் ஒவ்வொரு கணக்கியல் நடவடிக்கைகளும் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கணக்கியல் காலங்கள். கணக்குகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து முடிக்கணும். அப்படி முடிக்கல அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து லாபத்தை நோக்கி போகுதா இல்ல நட்டத்தை நோக்கி போகுதா அப்படிங்கறத நம்மளால அறிஞ்சிக்க
முடியாது. எந்த ஒரு உரிமையாளராக இருந்தாலும் வியாபாரம் லாபத்தை நோக்கி போகுதா இல்லை நட்டத்தை நோக்கி போகுதா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால கணக்கியல் அப்படிங்கிறது ஓர் ஆண்டுக்குள்ள முடிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டு வகையான ஆண்டுகள் பின்பற்றப்படுகிறது. ஒன்னு நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய கேலண்டர் இயர், ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். இன்னொன்னு நிதிநிலை ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பினான்சியல் இயர். அது என்ன பினான்சியல் இயர் அப்படின்னா, ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் 31 தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நிதிநிலை கணக்காண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கியல் நடவடிக்கைகள் வந்து இறுதி செய்யப்படுகிறது. இதுதான் கணக்கியல் காலம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொறுத்துகை கருத்து. இது என்ன அப்படின்னா, நம்ம வியாபாரம் செய்யும் பொழுது வருமானமும் வந்திருக்கும், அதே நேரத்துல செலவுகளும் வந்திருக்கும். அந்த வருமானத்தையும் செலவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து எவ்வளவு வருவாய் நாம ஈட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பொறுத்துகை கருத்து. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தீர்வு கருத்து. ஈட்டிய வருவாய் மட்டும் இங்கு பதியப்படுதல் வேண்டும் அப்படின்னு தீர்வு நமக்கு சொல்லுது. என்னது ஈட்டிய வருவாய்? இதை சின்ன உதாரணத்தின் மூலமா நான் விளக்குறேன், பாத்துக்கோங்க. நாம ஒரு நிலத்தை வந்து வாங்கி போடுறோம். அந்த நிலத்தை வாங்கி போடும் பொழுது அதனுடைய மதிப்பு வந்து 3 லட்சம் ரூபாய். அதுவே அந்த நிலத்தை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம விற்கலான்ற முடிவு வரும். அப்ப விற்கும் பொழுது 10 வருஷம் கழிச்சு விற்கிறப்ப அந்த நிலத்தினுடைய மதிப்பு 3 லட்சம் ரூபாயாவா இருக்கும்? இருக்காது. மதிப்பேற்றங்கள் ஏற்பட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும். அப்ப 3 லட்சம் ரூபாய்க்கும் 10 லட்சம் ரூபாய்க்கும் இடைப்பட்ட தொகைக்கு பேர் வந்து என்னது? லாபம். 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய பொருளை 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம விற்கும் பொழுது 7 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து என்னது? லாபம். அந்த ஈட்டிய வருவாயை கணக்கு, அதாவது அந்த நிலத்தை வந்து விற்கும் பொழுது மட்டும்தான் நாம பதிவு செய்யப்பட வேண்டும். தீர்வு, அந்த சொத்திற்கான தீர்வு செய்யப்படும் பொழுது மட்டும்தான் அந்த சொத்து ஈட்டிய வருவாயை இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. புரிஞ்சுதா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது உண்மை ஆதாரங்கள். கணக்கில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஆதார ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு பொருளை வாங்கி வித்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஒரு பில்லு போடுறோம் இல்லையா, அது ரசீது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ரசீதுகள் உண்மை ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டது. சட்டப்படியாக நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆவணமாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே கணக்கியல நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உண்மை ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறதுன்னு இந்த கருத்து வந்து நமக்கு சொல்லுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நிகழ்வு தீர்வு. இந்த நிகழ்வு தீர்வை பாக்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு தீர்வு சொல்லிடுறேன். தீர்வு அப்படிங்கிறது ஒரு சொத்தை வாங்கணும்னா அந்த சொத்து ஈட்டக்கூடிய வருமானத்தை நம்ம உடனடியா பதிவு செய்யறது கிடையாது. அந்த சொத்தை என்னைக்கு நம்ம விற்கிறோமோ அன்னைக்குதான் அந்த சொத்து ஈட்டிய வருவாய் மொத்தத்தையும் நம்ம பதிவு செய்யறோம் சொல்லக்கூடியதுதான் தீர்வு. இதற்கு அப்படியே நேர் எதிரானதுதான் இந்த நிகழ்வு தீர்வு. ஒரு நடவடிக்கை இப்ப நடந்தது அப்படின்னா அந்த நடவடிக்கையை உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியதுக்கு பேர் தான் நிகழ்வு தீர்வு. உதாரணமாக நாம ஒருத்தருக்கு வந்து கடனுக்கு வந்து விற்பனை செய்யறோம். விற்பனை செஞ்ச உடனே அந்த கடனுக்கு விற்பனை செய்ததை நாம அங்கீகரிச்சு நடவடிக்கைகள்ல எழுதிடுறோம். இதுவே தீர்வா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அந்த கடன் விற்பனை செஞ்ச காசு எப்ப வருதோ அப்பதான் நாம வந்து என்ன பண்ணிருக்கோம், கணக்கை நாம எழுதியிருக்கணும். இதுதான் நிகழ்வு தீர்வுக்கும் தீர்வு கருத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். தீர்வு கருத்து என்பது ஒரு நடவடிக்கைகள் முடிஞ்சு அந்த வருமானம் எப்ப நமக்கு கிடைக்குதோ அப்பதான் பதிவு செய்யணும்னு சொல்லுது. அதே நிகழ்வு தீர்வு அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை உடனடியா நடந்த உடனே அப்பயே அந்த நடவடிக்கைக்குண்டான அங்கீகாரத்தை வழங்கிடணும் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுதா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நிலைத்தன்மை கருத்து. நிலைத்தன்மை கருத்து அப்படிங்கிறது கணக்கியல் கொள்கைகளையும் நடைமுறைகளையும் நம்மளுடைய கணக்கியல் செயல்பாடுகள்ல தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுது. அடுத்தது நாம பார்க்கக்கூடியது முழு வெளிப்படுத்துதல். இங்க கணக்குகள் வந்து நேர்மையான முறையில வந்து தயாரிக்கப்படுதல் வேண்டும். அனைத்து முக்கிய தகவல்களும் நிதி அறிக்கை வாயிலாக அனைவருக்கும் சென்று சேரும் வண்ணம் வெளிப்படுத்துதல் வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வணிகத்தன்மை கருத்தின் பிரகாரம் நிர்வாகம் அப்படிங்கிறது வேற, உரிமையாளர் அப்படிங்கிறது வேற. ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கும் பொழுது உரிமையாளர் வியாபாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நிதிநிலை அறிக்கைகளை முழுமையாக உண்மை தன்மையுடன் வெளிப்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு முழு வெளிப்படுத்தல் நமக்கு கூறுகின்றது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கிய தன்மை மரபு. நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பயனீட்டாளர்கள் பயன்பெறுவதற்கு
தேவையான அனைத்து தகவல்களையும் நிதி அறிக்கை வாயிலாக இங்கு வெளிப்படுத்துதல் வேண்டும். தேவையற்ற நிதிநிலை அறிக்கைகளை வெளியிடணுன்ற அவசியம் இங்க வந்து கிடையாது. ஒரு நிறுவனத்துல லாபத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா சில செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும். அப்ப என்னென்ன செலவுகள் செய்யறோம் அப்படின்றது தொடர்பான அனைத்து தகவல்களையும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் தெரிவிச்சா மட்டும்தான் அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நிதிநிலை அறிக்கைகளையும் அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டியது முக்கியம் என்று இந்த முக்கியத்தன்மை கருத்து நமக்கு கூறுகின்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முன்னெச்சரிக்கை மரபு. வியாபாரத்துல வரக்கூடிய லாபத்தை மட்டுமே நம்ம கணக்கில் கொள்ளக்கூடாது, நட்டத்தையும் நாம் கணக்கில் கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா நட்டத்தை நம்ம கருத்தில் கொண்டு செயல்பட்டா மட்டும்தான் நம்ம விழிப்புடன் செயல்படுவோம், லாபத்தை வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும் என்று இந்த முன்னெச்சரிக்கையை மரபானது நமக்கு கூறுகின்றது. அடுத்து நாம பார்க்கக்கூடியது கணக்கியல் தரநிலைகள். இந்தியாவில பல மாநிலங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்காளரும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவதற்காக சட்டம் மற்றும் தொழில் அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இந்த தரநிலைகள். சரியா, இந்த தரநிலைகளுக்கான தேவைகள் ஏன் வந்துச்சு? கணக்காளர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவதற்காக. டெல்லியில இருக்கவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் பீகார்ல இருக்கவங்களும் ஒரே மாதிரியான கணக்கியல் முறைகளை பின்பற்றுவதற்காக இந்த கணக்கியல் தரநிலைகள் கட்டாயமாக நமக்கு தேவைப்பட்டது. மேலும் நிதிநிலை அறிக்கையை புரிந்து கொள்வதற்காக, நிதிநிலை அறிக்கையில என்ன இருக்க போகுது, என்ன சொத்துக்கள் இருக்கு, என்ன பொறுப்புகள் இருக்கு, நம்ம யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கு இல்லையா, அது தொடர்பான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்வதற்கும், மேலும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வணிக நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கையை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் இந்த கணக்கியல் தரநிலைகளானது நமக்கு தேவைப்படுகின்றது. நிதிநிலை அறிக்கையிலே நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு மற்றும் சட்ட தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கும் இந்த கணக்கியல் தரநிலைகள் வந்து நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள். பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள் பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இது பன்னாட்டு தரநிலைகளுடைய ஒரு தொகுப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகள். இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் ICAI வெளியிடுகின்றது. இந்த நிறுவனம் வந்து April 21, 1977 உருவாக்கப்பட்டுச்சு. மேலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தரநிலைகளை பட்டய கணக்காளர் நிறுவன குழுவானது அங்கீகரிக்கின்றது. இந்த தரநிலைகளை உருவாக்கும் பொழுது நமது நாட்டுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்கள், பயன்படுத்தப்படக்கூடிய நடைமுறைகள், வணிக சூழல்கள் மற்றும் பன்னாட்டு கணக்கியலுடைய தரநிலைகள் இவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்தியாவிற்கு தேவையான தரநிலைகளை இந்த குழுவானது உருவாக்கி அங்கீகரிக்கின்றது. இதோட கணக்கியலின் கருத்து கட்டமைப்பு என்ற பாடமானது நிறைவடைகிறது. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமா நம்ம குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம். அந்த சந்தேகத்துக்கு உண்டான தீர்வுகள் அனைத்தும் உடனடியாக வழங்கப்படும். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த பாடம் உபயோகமானதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மீண்டும் நல்லதொரு ஆன்லைன் வகுப்புகளையோ இல்ல ஸ்டடி மெட்டீரியலோடையோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.